Hi friends, so இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து POLITY எப்படி படிக்க போறது என்ன சிலபஸ் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம். இது பார்க்காதவங்க அந்த வீடியோ இருக்கும் போய் பாருங்க. இப்போ இந்த வீடியோல இருந்து என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நம்ம POLITY-ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண போறோம். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்போ நீங்க அதோட எல்லா சிலபஸையும் படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஆனா எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அண்ட் வந்து நம்மளை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கண்டினியூஸாக ஒவ்வொரு எக்ஸாம்ஸாக நம்ம கொண்டு போக போகிறோம். விடாமல் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொன்றுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நான் ஒன்று ஒன்றுத்துக்குமே கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் போய் நீங்கள் லெக்சர் நோட்ஸ் அப்படின்னு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இருக்கும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறது லைப்ரரி எக்ஸாம் வந்து 13th May 2023. அதாவது நம்ம கொண்டு வரது எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர், லேட்டஸ்டா என்ன ஃபைனல் கீ வந்திருக்கோ நீங்க போய் TNPSC வெப்சைட்ல பார்த்தாலும் தெரியும், அங்கிருந்தா நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அங்க கொடுத்துருக்கிற அந்த லேட்டஸ்ட் எக்ஸாம் கீ வச்சு நான் இப்போ அனலைஸ் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஒரே இடமா எல்லாமே கிடைச்சிரும். நீங்க இந்த ஒரு வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இந்த சோர்ஸை வச்சுக்கிட்டே நீங்க எப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை வந்து உங்களால கண்டிப்பா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டாபிக்ஸும் வந்து கொடுத்துருவேன். ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் அந்த க்வெஸ்சன் வந்து என்ன மாதிரி டாப்பிக்ல வருது, என்ன சிலபஸ்ல என்ன மாதிரி டாப்பிக்ல கவர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் படிக்கணும் என்ன அப்படிங்கிறது. அதுல சொன்னது ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்கக்கூடிய அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்க அதை மட்டுமே படிச்சிருந்தாலே எத்தனை க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே இப்போ தெரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் 121வது க்வெஸ்சன் அந்த செட்டில், ஓகேங்களா. எல்லாமே ஒரே செட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த எக்ஸாமோட கோர் பேப்பர் ஒரு பேப்பர் இருக்கும். இது வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்லேருந்து நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் செட்டிங் அப் ஆஃப் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம அரசியல் அமைப்பில் பட்டியலின சாதிகள் மற்றும் பட்டியல் குடி அந்த பட்டியலின குடியினத்தவருக்கான ஆணையம் வந்து எங்கே அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆர்டிகல் 338 இப்போ இதில் டைரெக்டாகவே அவங்க கீ கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். அனலைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த க்வெஸ்சன்ல இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆர்டிகல்னு சொல்லலாம், இது இவங்க பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி விதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நம்ம TNPSC எக்ஸாம்ஸ்ல ஃபைனல் க்வெஸ்சன், அதாவது நாளைக்கு ஏதாவது எரர் வந்தாலும் எதுவே இருந்தாலும் இங்கிலீஷ் வேர்ஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நான் அதனாலதான் ஆரம்பத்திலேயே முதல் வீடியோலையும் சொன்னேன், இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தையோட சேர்ந்து படிக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ எந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம பட்டியலினத்தவருக்காக உள்ளதுன்றது தான் இந்த கேள்வி இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்து ரஃபா அது வந்து ஒரு 300லேருந்து அந்த மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா இருந்ததுனாலே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா 4 ஆப்ஷனை பார்க்கலாம். ஆனா இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன்ல எல்லாமே 300க்கு மேல இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அந்த எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்பர், அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்டை கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து படிச்சா மட்டும்தான் நீங்க வந்து நல்லாவே படிக்க முடியும். ஸோ ஆர்டிகல் 338 அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துகிட்டே இருந்தது திருப்பி திருப்பி, அதனாலதான் அதை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சுக்கணும்னா நோட்ஸா எடுக்கிறப்போ இது மாதிரி எந்த பார்ட்ல இருக்கு, பகுதியில எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நோட்ஸ் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல இருக்கும், என்னோட கன்வீனியன்ட்காக அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் நான் சொல்றது தமிழ்லயும் சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதோட பகுதி என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ் எடுக்கிறப்பையும் சொல்லியிருப்பேன், பகுதி அப்படி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரோமன் லெட்டர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. 11, 12, 9, 10 அப்படிங்கிற இந்த ரோமன் லெட்டர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே எழுதுறப்போ இது வந்துட்டு என்ன நம்பர் அப்படிங்கிறத போடவே மாட்டாங்க அந்த இடத்துல. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க 14 இல்லையா, ஸோ டக்குன்னு பார்த்தவங்களுக்கு அது மறந்து போயிருக்கும். சாரி நானே தப்பா சொல்றேன்,
16 இது ஓகேவா. சோ 16ல தான் வந்து போட்டிருக்காங்க. சோ இப்ப இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு ரோமன் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் கிடையாது, மறந்துருப்போம் நம்ம. அதனால திருப்பி திருப்பி படிங்க, உங்க நோட்ஸ்ல எழுதுறப்பையும் நீங்க இதே மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க. பார்ட்ஸ் எப்போதுமே இப்படிதான் சொல்லுவாங்க. அதுல ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அந்த அம்சங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இதுல இருக்கும். இது பார்ட் 16ல வந்து இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளுமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 338ங்கிறது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கானது. இதே ட்ரைப்ஸுக்கு தனியா இருக்கு, அது ஏ. அப்புறம் இந்த பார்ட் இதுல எல்லாம் வந்துட்டு இந்த ஏ யூஸ் பண்றது என்னன்னு தெரியுமா? ஏபிசிடின்னு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிசிடி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ். ஏ ஃபார் அமெண்ட்மெண்ட் சும்மா ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டைரக்டா பண்ணாம அதுக்கப்புறமா திருத்த சட்டங்கள் மூலமா கொண்டு வந்ததுக்கு தான் இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய சப் கிளாஸஸ் ஓகேங்களா, அதுல இருக்கக்கூடிய 1, 2, 3 சப் கிளாஸ். நம்ம எப்படி குவெஸ்டின்ல எழுதுறப்ப பாயிண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரியே தான். ஸோ சப் கிளாஸஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேயா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இதில் வச்சிருக்கோம். அப்ப நீங்க இந்த ஒரு குவெஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் 338ல என்னென்னலாம் இருக்கு, ஏ இருக்கு, 338A இருக்கு, பி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறமா 32 என்ன, 34 என்ன, 35 என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். இப்ப இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து 335னா என்னன்னு பாருங்க. 335னா என்ன அப்படின்னாக்க, கண்டிப்பா அவங்கள பத்தி தான் வரும், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் அதை பத்தி தான் வரும். பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வீஸ் அண்ட் போஸ்ட், அதாவது வேலைகளுக்கு வர்றாங்க இல்லையா, இப்ப நம்ம கூட இந்த வேலைகளுக்கு எல்லாம் போறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதே 32 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கான ரிசர்வேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ரிசர்வேஷனை பத்தி இங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்துட்டு 34 அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இதுவும் வந்து ரிசர்வேஷன். இது வந்துட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல, இதுல வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, 60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதை வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது. இது கூட பின்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட்ல வரும். இப்ப ரீசெண்டா ஒரு அமெண்ட்மெண்ட்ல இது நடந்தது. அதாவது அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியும் வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அதுதான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்ப ஒரு க்வெஸ்சன் எடுத்தோம்னா, அந்த க்வெஸ்சனோட பார்ட் என்ன, அதோட வந்துட்டு என்னென்னலாம் வந்து அதுல ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் தெளிவா நீங்க எழுதி வச்சிடணும். இதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இதே தான் நான் ஃபுல்லா அந்த டாபிக்ஸ் ஃபுல்லே தான் உள்ளதை எடுத்துட்டு வந்திருக்கேன். மறுபடியும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதே க்வெஸ்சன் பேப்பர்ல. பாருங்க, எந்த பார்ட்ல வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவுல தேசிய அளவில் பட்டியல் மற்றும் பழங்குடி இன மக்களுக்கு இல்ல மத்த மக்களுக்கு, ஆங்கிலோ இந்திய நம்ம ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, சோ அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன, சலுகைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காங்க. சோ இப்பதான் அதுல பார்த்தோம். அப்படியே க்வெஸ்சனு உள்டாவா இருக்கு. நீங்க அந்த க்வெஸ்சன் தெரிஞ்சா இந்த க்வெஸ்சனை ஈஸியா போட்டுடலாம். சோ இப்ப நம்மளுக்கு அதுவும் தெரியல இதுவும் தெரியலன்னா நம்ம ரெண்டு க்வெஸ்சனை விடுற மாதிரி ஆயிடுது இல்லையா. சோ ஒரே க்வெஸ்சன் பேப்பர்லயே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சோ நம்ம அதுதான் இப்ப பார்த்தோம். சோ ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மத்த பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்த பார்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னொன்னு இருக்கும், ஒன்னொன்னு பத்தி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம தனியா ஒரு கிளாஸ் கூடயும் போடலாம், பட் ஸ்டில் இப்ப நான் சும்மா அதுல காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க, பார்ட் வந்து என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்ன்னு இருக்கும், அதாவது யூனியன் மற்றும் அதோட பிரதேசங்கள். ரெண்டாவது சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 4A இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டே இருக்கும். இதை நம்ம தனியாகவும் பார்க்கலாம். ஸோ இப்ப என்னன்னாக்க, இதை பத்தி கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரிவிஷன் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன்ஷுர்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டர் தி, அதாவது அரசியலமைப்புல எந்த சட்ட பிரிவுல வந்து தகவல் அறிவியும் உரிமை. நம்ம இது சிலபஸ்லயே பார்த்தோம் இல்லையா, பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ தகவல் அறியும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, நிறைய மூவிஸ்ல கூட வரும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை பத்தியும் இப்ப பார்ப்போம். ஸோ அந்த உரிமை வந்து ஆர்டிக்கல்ல எங்க வருது, விதியில எங்க வருது, சட்டப்பிரிவுல எங்க வருது அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19(1) clause A நான் சொன்னேன் இல்லையா, ஏபிசிடி முன்னாடி சொன்னேன், இங்க பாருங்க ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 19(1) ஆர்டிக்கல்ல ஒரு செக்ஷன் ஓகேவா, இது வந்து சப் கிளாஸ்,
இல்ல செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல ஏல வந்து இது பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. அதே மாதிரி 1B ல என்ன சொல்லியிருக்காங்க, C ல என்ன சொல்லியிருக்காங்க, D ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி வரப்போ நம்ம அந்த ஆர்டிக்கலை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். 19 அப்படிங்கிறது எதுக்கான ஆர்டிக்கல் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். பிளஸ் அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படிச்சிட்டோம்னா இந்த க்வெஸ்சனுக்கானது முடிஞ்சிடும். இப்ப நம்ம இதுல முக்கியமான எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கோம். சோ இப்ப இங்க ஒரு ஷார்ட்டா நம்ம வந்துட்டு பாத்துரலாம். இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, FR அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இது, பட் நம்ம அதை கூர்மையா படிச்சுக்க மாட்டோம். அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். சோ ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இது 12ல இருந்து ஆரம்பிச்சு 35 வரைக்கும் வந்து ஆர்டிக்கல்ல வரும். எப்போதுமே இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஷார்ட்டா ஏஆர்டி அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா. ஆர்டிக்கல் வந்து 12ல ஆரம்பிச்சு 35ல இருந்து வருது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏன் 14ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேப்பீங்க, நான் அதை சொல்றேன். சோ எப்போதுமே ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு செட்டா வரப்ப என்ன ஆகும்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஆர்டிக்கல் வந்து அதை பத்தின டெபினிஷன்ஸ், ஏன்னா கான்ஸ்டியூஷன்ங்கிறது என்ன, ஒரு இன்டர்பிரேட்டட் டாக்குமெண்ட்னே சொல்லலாம். நம்ம எதுக்காச்சும் வேணா ரெஃபரும் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நம்மளோட ஜுடிஷியரி அதாவது நீதித்துறைக்கு, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் புக். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கான டெபினிஷன்ஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, என்னென்ன டெபினிஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்குங்கிறதுலாம் இதுல இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து அதோட ஆர்டிக்கல் வந்து தொடங்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14 ஆரம்பிச்சு 18 வரைக்கும் இருக்கு. இதுக்கு மொத்தமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமா ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னாக்க சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லலாம் தமிழ். சோ சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். சோ சமத்துவ உரிமைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்லயே இருக்கு இல்லையா, ஈக்குவாலிட்டியை கொடுக்கறது தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத டீட்டெயில்டா இருக்கும். அதாவது எல்லாருமே ஒரு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், அதே மாதிரி வந்துட்டு அவங்கள எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது, அதே மாதிரி வேலை வாய்ப்புல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் நான் தமிழ்ல சொல்றேன் அப்படியே, இங்கிலீஷ்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அதுக்கப்புறம் வந்து தீண்டாமை ஒழிப்பு வந்து பண்ணணும், யாரையும் வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டைட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். டைட்டில்ஸ்னா நம்ம எப்படி பிரிட்டிஷ் காலத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி வந்து ராவ் பகதூர் சர் அந்த மாதிரி பிரிட்டிஷ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனாக்க நம்ம ஆளுங்களே ஏதாச்சும் பட்டம்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்மளோட ஆளுங்க எல்லாரும் நம்ம எல்லாம் முடிச்சு நம்ம இந்தியாக்குள்ள சுதந்திர இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சீர்திருத்தமா கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் அந்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுதான் இந்த 18 சொல்லுவாங்க. இப்ப கூட நம்ம தமிழ்ல அறிஞர் அண்ணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாத்தினாங்க, ஸ்ரீ ஸ்ரீமான் எல்லாம் மாத்தி திருமதி அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. கலைஞர் அவர்கள் வந்திருக்கப்போ அவங்க வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. பெரியார் நிறைய கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அந்த டைட்டில்ஸ்ல வந்து வந்துடும். இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னாக்க என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள என்னென்னு பாக்கணும். நம்ம பார்த்தா ஆர்டிகல் என்ன 19 பார்த்தோம் இல்லையா. சோ 19ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொட்டையா நம்ம வந்து சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்றத சொல்லிட்டோம். அந்த உரிமையை எப்படி எல்லாம் சுதந்திரம், எங்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஆர்டிகல்ஸ். என்ன பேச்சுல, நம்மளோட பேச்சுல, அதுக்கப்புறம் வந்து கூட்டம் கூடுறது, அப்புறம் வந்து ஒரு அசோசியேஷனா எல்லாரும் ஃபார்ம் ஆகுறது, ஒரு அமைப்பா சேர்றது, ஏதாவது ஒரு விஷயம்னா போராடுற விஷயங்கள், எல்லாத்துக்குமேயான உரிமைகள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. வாழ் உரிமை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சோ இதுல நம்ம பார்த்த அந்த ஆன்சர் 19 சொன்னோம் இல்லையா, 19ல 1ல ஏ அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. சோ அதுதான், இதுக்குள்ளதான் நம்ம உரிமை கேட்கறது எல்லாத்தையுமே அதுல வருது. தகவல் அறியும் உரிமை தானே அது, ஒரு விஷயம் நடக்குது அதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் தகவல் அறியும் உரிமை அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு ஒண்ணா இருக்கும். இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கிளாஸ் வரப்ப தனியா கூடயுமே பார்க்கலாம். நம்ம எப்படி பார்க்கணும்னா எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா படிச்சுக்கணும், இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிம்பாங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, சுரண்டல் யார வந்து சுரண்டுவாங்க அப்படின்னாக்க, ஒரு உழைப்ப வந்து நம்மளோட உழைப்பை இன்னொருத்தர் எடுத்துக்கிறது தான் நம்ம பொதுவா வந்து சுரண்டல் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மெயினா வந்துட்டு குழந்தை தொழிலாளர்கள், அப்புறம் வந்துட்டு இந்த கொத்தடிமை முறையெல்லாம் இருந்தது இல்லையா, நிறைய அப்பெல்லாம் இருந்தது. சோ அதனால இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதுல வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியன், மதம் சார்ந்து என்னென்ன உரிமைகள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னாக்க நம்ம இந்தியா ஒரு
மத சார்பற்ற நாடு இல்லையா, செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். வேற எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான மதம் வந்து என்னன்றது சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம வந்து இது செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிறோம், விச் மீன்ஸ் நம்மளோட ஸ்டேட், நான் இப்ப முன்னாடியே சொன்ன ஸ்டேட்டுங்கிறது அரசு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் வந்து எல்லா மதத்தையும் ஈக்குவலா தான் பார்க்கும், யாருக்கும் எந்த ஸ்பெஷலும் கொடுக்காது, எந்த பிரச்சனைகளுமே வந்து இருக்காது, எதுலையுமே தலையிடவும் மாட்டாங்க. அதுதான் செக்யூலர் கண்ட்ரி அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, நீங்க எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம், நீங்க அதை பரப்பலாம், எல்லாமே நம்மளுக்கான உரிமை இருக்கு. ஓகேவா, அதை பின்பற்றதுக்கும் உரிமை இருக்கு, அதை பரப்புறதுக்கும் உரிமை இருக்கு, அதான விஷயங்களை வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கு, அதே மாதிரி வந்து டாக்ஸ் பேமெண்ட், அனைத்து விஷயங்களுக்கும் நம்மளுக்கு வந்து உரிமை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 25-28 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணணும். ஸோ எதுல இருந்து இது வரைக்கும் 14-1, அதே மாதிரி இப்போ 20-1, 25-1, அந்த மாதிரி அந்த விஷயங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகலை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சிறப்புத்தன்மை அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். தமிழ்ல வந்து ஆன்மா இல்லாட்டி மனசாட்சி அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்க, நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து மறுக்கப்படுது அப்படின்னாக்க, நம்ம டைரக்டா போய் சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹைகோர்ட்டை வந்து போய் நாடலாம். இது எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அது மாதிரி ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226 வந்து இருக்கு. ஸோ அது மூலியமா நீங்க போய் நேரடியா கேஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. இதுல வந்து ரிட் எல்லாம் இருக்கு, இது நம்ம பின்னாடி வருவோம் பார்க்கலாம். இதுக்கு தமிழ்ல வந்து சொல்லுவோம் ஹேபியஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு மனு, கட்டளை உறுத்தும் பேராணை, எல்லாம் பேராணை பேராணைன்ட்டு முடியும். ஸோ இது மாதிரி ஒரு 5 விஷயங்கள் வந்து வரும். ஸோ இது எல்லாம் வந்துட்டு சேர்ந்ததுதான் அந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னாக்க, நம்ம இந்தியாலேயே ஒரு தலைமை சட்ட அதிகாரி அப்படின்னே சொல்லலாம். அந்த கேஸ்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து வாதாடுறதுக்கு ஒரு லாயர் இருப்பாங்க, அவர் பேர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல். ஸோ நம்ம இந்தியாலே இருக்கக்கூடிய எல்லா சட்ட வல்லுநர்களையும் அவர் தான் தலைமை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க பதவி. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய TNPSC UPSCக்கான சேர்மன் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பதவிகள், பிரசிடென்ட், கவர்னர், அவங்கள வருவாங்க. ஸோ அவங்கள பத்தின என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ட்ரூவா இல்ல வந்து நாட் ட்ரூவா, அதாவது தவறா இல்ல சரியாங்கிறத ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். நம்ம இதை அடிக்கடி தப்பு பண்ணுவோம், எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான், சரி, காமன் ஹியூமன் எரர். ஸோ நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். அவரை அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு பாராளுமன்றத்தோட உறுப்பினரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவரை பாராளுமன்றம் தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன் வந்து ரொம்ப காலமா கேட்டிருக்காங்க. இன்னமும் நம்ம TNPSC வந்து பழைய மாதிரி கேட்கறது கிடையாது, நிறைய ட்ரெண்ட் மாத்திக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு கான்செப்டை இந்த மாதிரி க்வெஸ்சன் அப்ரோச் பண்றதுக்கு தெல்ல தெளிவா படிச்சா மட்டும்தான் உங்களால அந்த க்வெஸ்சனை வந்து அட்டம்டே பண்ண முடியும். ஸோ நம்ம அவர் யாரு என்னன்னு படிச்சிருப்போம், ஆர்டிகல் படிச்சிருப்போம், ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் தப்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் வந்து யார் இம்பீச் பண்ணுவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கான ஆர்டிகல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிகல் 76ங்கிறது இவருக்கான விதி. ஓகேவா, இதற்கான விதி ஆர்டிகல் 76. நம்மளுடைய சொன்ன மாதிரி இதோட பகுதி பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூனியன் அப்படின்னு வரும், 5வது பகுதி. ஓகேவா, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, அட்டார்னி ஜெனரல்னு ஒருத்தர் வந்து இருக்கணும். ஸோ அவருக்கான பதவி, அவருக்கான அதிகாரம் என்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னாக்க வேற என்ன அப்படின்னா, இதை படிச்சுட்டு இப்ப முதல்ல யார் இருக்கா, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இதை நம்ம கண்டுக்கவும் மாட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து ஸ்டேட்டுக்கும் இருப்பாங்க, அதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் என்னன்னு பார்க்கணும், பகுதி என்னன்னு பார்க்கணும், அவரு இப்ப யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கணும். மிஸ்டர் ஆர் வெங்கட்ரமணி அப்படிங்கிறவர் இருக்காரு, 3 வருஷத்துக்கு அவரோட பதவிக்காலம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அக்டோபர்ல இருந்தே அவர் தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அதுவும் ரொம்ப முக்கியம், மிஸ்டர் கே வேணுகோபால். ஓகேவா, அவர் தான் இருந்திருக்கிறாரு, ரொம்ப வருஷமா அவர் இருந்திருப்பாரு, அதுக்கப்புறமா இப்ப இவர் வந்திருக்காரு. ஸோ அவர் யாரு என்ன அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
வேற என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் விமன், ஏன்னா நம்ம வந்து விமன் எல்லா இடத்துலயுமே சாதிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இது வரைக்கும் ஒரே ஒரு ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த மேடம் பேர் வந்து எம்சி ஸ்டீல் வேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரி, விமன் இங்க இருக்காங்க. கூலம் இ வஹாவதி வஹன்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்க, இது வரைக்கும் இருந்த அட்டார்னி ஜெனரல்லையே ரொம்ப நீண்ட காலத்துக்கு இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சி ஸ்டீல் வேட் அப்படிங்கிறவரு ரொம்ப நீண்ட காலத்துக்கு இருந்திருக்காரு. முதல் விமன், முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னாக்க, கூலம் எஸ்ஆஜி வாகன்வதி அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. வாகன்வதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. சரியா, இதெல்லாம் வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேரோட சேர்ந்து படிக்கணும். இப்ப இதுக்கு இப்படி எழுதிக்கிறீங்க திடீர்னு ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லா எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவரோட குவாலிபிகேஷன் என்ன, அதுதான் நம்மளுக்கு க்வெஸ்சன்ல இருந்தது. ஸோ குவாலிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து சிட்டிசனா இருக்கணும், எல்லாத்துக்குமே இதே மாதிரிதான் இருக்கும். அவரோட டேர்ம் என்ன, அவர் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து எவ்வளவு நாள் இருப்பாரு, அவரை எப்படி ரிமூவ் பண்ண முடியும், நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க க்வெஸ்சன்ல, பார்லிமெண்டால ரிமூவ் பண்ண முடியும்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க, பிரசிடென்ட் தான் ஹெட், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு, பிரசிடென்ட் தான் இல்லையா. ஸோ அவரால் மட்டும்தான் இவரை ரிமூவே பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஆன்சர் வந்து தப்பா இருந்தது. ஓகேவா, அதே மாதிரி இவரோட பீரியடும் இவர் நினைச்சா இன்னும் கொஞ்ச நாள் கூட இவரை வந்து வைக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணலாம், எல்லாமே பிரசிடென்ட் நினைச்சா பண்ண முடியும். இவரோட சேலரியும் அப்படிதான், அவர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவார், அவர் தான் வந்து அதை சொல்லுவார். ஓகேவா, இத்தனை விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த க்வெஸ்சன்ல ஓரளவு நீங்க வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஒரு பதவி இருக்கு, அதுக்கு பேரு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர் யாருங்கிறத சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ஏஜிஐ யாருன்னு பாத்துட்டீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு யாரு வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அவங்களுக்கான ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னாக்க 165 அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி வந்துட்டு சென்ட்ரலுக்கு ஒரு ஆர்டிக்கல், ஸ்டேட்ல ஒரு ஆர்டிக்கல், பிரசிடென்ட்டுக்கு ஒண்ணு, கவர்னருக்கு ஒண்ணு, இதுக்கெல்லாம் அந்த ஷார்ட்கட்ஸ் கூட இருக்குது. அதையும் வந்து நம்ம அந்த கிளாஸஸ் எடுக்கிறப்ப பாக்கலாம். ஓகேவா, ஓகே. இது வரைக்கும் வந்து நம்ம லைப்ரரியன் எக்ஸாம்ல நடந்த க்வெஸ்சன்ஸோட ஒரு பார்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால நம்ம இன்னொரு ஒரு பார்ட்லயே வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். இதுல ஃபியூ க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், மாக் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.